வெயிட் லாஸ் பண்றவங்க சிலர் இந்த மாதிரி குதர்க்கமா வந்து நான் திங்க் வந்து பண்ணுவாங்க, நான் வந்து வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னோட கேலரிஸ் நான் எதுவுமே வந்து கவுண்ட் வந்து பண்ணக்கூடாது, நான் பாட்டுக்கு வந்து சாப்பிடணும் ஆனா வெயிட் வந்து குறையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோல நீங்க என்ன விஷயங்கள் பண்ணீங்கன்னா கேலரிஸ கவுண்ட் பண்ணாமே உங்களால வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சொல்றேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கூட போகிறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ப்ராப்பரான கைடன்ஸும் கோச்சிங் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னோட 30 days ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு நீங்க உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரே வார்த்தையில வந்து சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ற எல்லா விஷயங்களுமே சஸ்டைனபிளா வந்து நான் இருக்கணும், அப்பதான் நீங்க கேலரிஸ் பார்க்காம உங்களால வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். புரியலையே அப்படின்னா புரியுற மாதிரி வந்து சொல்றேன். இப்ப நீங்க ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து என்ன தோணுதோ அப்பப்பெல்லாம் வந்து என்ன பண்ற மாதிரி வந்து இருக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி அந்த எக்ஸசைஸ் ரொட்டீன் வந்து என்ன பிரேக்கே ஆகக்கூடாது, கன்சிஸ்டண்டா நீங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டே வந்திருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களால எடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன்ல வந்து இருக்கீங்க, டெய்லி பேசிஸ்ல ஒரு 300 calories வந்து பர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 7 days கால்குலேஷன் வந்து பண்ணி பார்க்கும்போது 2100 calories வந்து நீங்க பர்ன் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி கன்சிஸ்டண்டா வந்து நீங்க பண்ணும்போது கன்சிஸ்டண்டா அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே ஒரே வாரத்துல நீங்க ஒரு 3 நாள் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்றீங்க, மீதி 4 நாள் வந்து லீவ் வந்து நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, டோட்டலாவே நீங்க 900 calories தான் வந்து பர்ன் பண்ணிருப்பீங்க. 2100 calories வந்து எங்க இருக்கு, 900 calories வந்து எங்க இருக்கு, அப்போ ப்ராப்பரா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரவே வராது. ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் டெய்லி பேசிஸ்ல வந்து இதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க போர் அடிக்குது, எனக்கு வேற எதுனா வந்து டிஃப்ரெண்டா வந்து சொல்லுங்க அப்படின்னு. ஆக்சுவலி போர் தான் வந்து நான் அடிக்கும், அந்த மாதிரி தான் நீங்க வந்து என்ன சாப்பிட்டாகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல அப்படின்னா, நீங்க ஆஃப்டர்நூன் லஞ்ச்ல வந்து ஒரு 2 சப்பாத்தி வந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 சப்பாத்தியை வந்து நீங்க கன்சிஸ்டண்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கணும், ஈவன் ஒரே மாதிரி குவான்டிட்டி கூட, அப்பதான் நீங்க ஃபாலோ பண்றது வந்து சஸ்டைனபிளாகவும் வந்திருக்கும், அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸும் வந்து வரும். நினைச்சா வந்து கரெக்டா சாப்பிடுறது இல்லைன்னா அதிகமா வந்து சாப்பிடுறது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா கேலரிஸ் வந்து நீங்க நினைச்சதை விட அதிகமா வந்து போயிடும், அப்போ ரிசல்ட்ஸ் வந்து வரவே வராது. ஸோ நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வந்து இருக்கலாம், இல்லை எந்த மாதிரியான ப்ரொஃபஷன்ல கூட நீங்க வந்து இருக்கலாம், நீங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து சஸ்டைனபிளா இருந்தா மட்டும்தான் நீங்க நினைக்கிற மாதிரி கேலரிஸை கவுண்டே பண்ணாம ஃபாலோ பண்ணி உங்களால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா வந்து குவஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சாக வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதில் நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கலாம். சில ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.